குறள் 6, பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறிவாயில் என்று சொல்லப்படுவன யாவை? மெய், வாய், கண், மூக்கு, செவி என்பனவே பொறிவாயில்கள். இவற்றை சொல்லுகிற பொழுது வள்ளுவபெருமான் வாயில் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார். வாயில் என்றால் வாசல் என்று பொருளாகும். அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஐந்து பொறிகளும் மாந்தனுக்கு இந்த புற உலகை உணர்வதற்குரிய வாசல்களாக, வாயில்களாக அமைகின்றன. கண் என்பது ஒரு பொறி, அது புலனல்ல. பலருக்கு ஐம்புலன் என்பதற்கும் ஐம்பொறிகள் என்பதற்கும் வேறுபாடு தெரிவதில்லை. ஐம்பொறி என்பது ஐந்து கருவிகளை குறிப்பது. ஐம்புலன் என்பது, அதாவது மெய்வாய், கண், மூக்கு, செவி என்கின்ற அந்த பொறிகளின் வாயிலாக மாந்தன் அறிகின்ற அறிவை குறிப்பது, அல்லது அந்த உணர்வை குறிப்பது. எடுத்துக்காட்டாக கண் என்பது பொறி என்றால் அதன் வாயிலாக நாம் அடைகின்ற அந்த உணர்வு, அல்லது அதன் வாயிலாக நாம் அறிந்து கொள்வது பார்வை. பார்வை என்பது ஒரு புலனாகும். புலப்படுதல், விளங்குதல் என்ற பொருளில் புலன் என்ற சொல் உருவாகியது. புலம் என்பது அறிவை குறிக்கும். அறிவில் தெளிந்த பெருமக்களை அறிவாளர்கள் என்ற பொருளிலே, புலப்பட்டவர்கள் என்ற பொருளிலே புலவோர் என்று நம்மவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். புலவர் என்பதும் அந்த பொருளில்தான். எனவே மெய், வாய், கண், மூக்கு, செவி என்பன பொறிகள். இவற்றின் வாயிலாக அறியப்படும் அந்த உணர்வுகள் அல்லது அந்த அறிவுகள், அவற்றை புலன்கள் என்று நம்மவர்கள் கூறினார்கள். அவற்றை ஐம்புலன்கள் என்று கூறினார்கள். இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கின்ற ஐந்து பொறிகளும் வாயில்களாக அமைகின்றன. கண்ணால் நாம் பார்க்கின்றோம், காதால் நாம் கேட்கின்றோம், மூக்கால் நாம் நுகர்கின்றோம், வாயால், வாயில் உள்ள நாவால் நாம் சுவைக்கின்றோம், மெய்யால், அதாவது உடலால் நாம் தொடு உணர்வு, உற்றறிவு பெறுகின்றோம். எனவே இவற்றின் வாயிலாக நாம் உணர்ந்து கொள்கிறோம். நம்முடைய மூளையானது உணர்ந்து கொள்கிறது, புற உலகை நாம் உணர்ந்து கொள்கிறது. கண் பார்க்கிறது என்றால் பார்க்கின்ற கண் நல்லனவற்றை பார்த்தல் வேண்டும், ஏற்புடையனவற்றை பார்த்தல் வேண்டும், தக்கதை பார்த்தல் வேண்டும். அவ்வாறு பார்ப்பதின் வாயிலாக உள்ளத்திற்கு, இந்த மனத்திற்கு அது நன்மையை தருதல் வேண்டும். அந்த கண்ணாக தானாக போய் எதையும் பார்க்காது, அது பார்க்கக்கூடிய ஒரு கருவிதான். மாந்தனுடைய மனம் அதனை பார்க்க தூண்டுகிறது. மாந்தனுடைய மனம்தான் அதனை கட்டுப்படுத்துகிறது. இதை பார், இதை பார்க்காதே என்று மாந்தனுடைய மனம்தான் அதை நெறிப்படுத்துகிறது. எனவே இந்த மெய்வாய், கண், மூக்கு, செவி என்ற ஐந்தையும் அடக்குகின்ற பொழுது, கட்டுப்படுத்துகின்ற பொழுது மனிதனுடைய மனம் கட்டுப்படுகின்றது என்று பொருளாகும். மனிதனுடைய மனத்தை ஒரு மாந்தன் கட்டுப்படுத்துவானேயானால், நெறிப்படுத்துவானேயானால் இந்த ஐந்து பொறிகளும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். இந்த ஐந்து பொறிகளும் தப்பானவற்றை நாடாது என்றே இங்கு பொருள்படும். இதற்கு மூலமாக இந்த மாந்தன் செய்ய வேண்டுவது மன அடக்கம். மன அடக்கம் பெற்றவன் வலிந்து தான் சரியானவற்றை செய்தல் வேண்டும் என்ற அடிப்படையிலே உலக இயற்கையில் அவனவனுக்கு, மாந்தனுக்கு விதிக்கப்பட்ட அந்த ஒழுக்க முறையின் அடிப்படையிலே அவன் வழிபட்டு அதன்படி ஒழுகி தன்னுடைய மனத்தை அவன் அடக்குகின்றான். அதன் வாயிலாக இந்த பொறில் பலன்களையும் அவன் அடக்குகின்றான். இந்த பொறி வாயில்களை அடக்குதல் என்ற சொல்லுக்கும் அவித்தல் என்ற சொல்லுக்கும் பொருள் வேறுபாடு உண்டு. அடக்குதல் என்பது வலிந்து செய்கிற ஒரு முயற்சியாகும். முதல் கட்டத்தில் ஒரு மாந்தன் தன்னை நெறிப்படுத்துவதற்கு வலிந்து தான் அவ்வாறு செய்தல் வேண்டும். மாந்தனுடைய மனம் வலிந்து தான் அதை செய்தல் வேண்டும். கட்டாயப்படுத்தித்தான் கட்டுப்பாட்டை அவன் உருவாக்கி கொள்ளுதல் வேண்டும்.
இல்லை என்றால் அவனுடைய ஆசை வெறித்து திரியும். ஆசை வெறித்து திரிகிற பொழுது மனிதனுடைய அறிவு அங்கு அந்த ஆசையை வெறித்து திரியா வண்ணம், அந்த மாந்தனுக்கு அந்த ஆசையினால் கெடுதல் வாரா வண்ணம் அதை கட்டுப்படுத்தி நெறிப்படுத்தி அந்த மாந்தனுக்கு நல்லனவற்றை செய்தற்கு ஆசை அங்கே ஒரு வலிந்த ஒரு வல்லாதிகார போக்கு போல இருந்து கட்டுப்பாட்டை விதிக்கிறது. அறிவு அவனுக்கு கட்டுப்பாட்டை விதிக்கிறது, ஆசையை கட்டுப்படுத்துகிறது. எனவே இதற்கு பெயர் அடக்குதல் என்று பொருளாகும். இந்த அடக்குதல் என்பது அறிவால் அவனுடைய உணர்வினை வெறித்து திரியாவண்ணம் அந்த மாந்தன் அடக்குகின்றான். எனவே இதுவே பிறகு அது இயல்பாக அவ்வாறு கட்டுப்படுத்தி நெறிப்படுத்தி வாழ்கின்ற பொழுது இயல்பாகவே அந்த மாந்தனுக்கு இந்த உணர்வுகள் அடங்கி நிற்கும் அல்லது அவிந்து நிற்கும். இவ்வாறு இயல்பாகவே கட்டுப்பட்டு இயங்குகிற ஒரு நிலையை மாந்தன் அடைகின்ற பொழுது அவ்வாறான நிலையை அடைந்த மாந்தனை பொறிவாயில் ஐந்து அவித்தான் என்று வல்லுப பெருமான் கூறுகிறார். அதாவது வழிந்து கட்டுப்படுத்துகிற நிலையையும் கடந்து தாமாகவே அடங்கியிருக்கிற ஒரு நிலையை உணர்த்துவதுதான் பொறிவாயில் ஐந்தவித்தான். யார் அந்த நிலை அடைவார்கள்? தொடக்கத்தில் மாந்தன் வழிந்துத்தான் தன்னைத்தான் கட்டுப்படுத்தி கொள்கிற நிலை அடைவான். பிறகு அவன் முதிர முதிர்ச்சி அடைந்த ஒரு நிலை அடைகிற பொழுது தாமாகவே அடங்கியிருப்பான். அவனுடைய பொறிகள் அவிந்த நிலையில் இருக்கும். பொறிவாயில் ஐந்தவித்தவனாக அவன் விளங்குவான். அப்படியான ஒரு மாந்தன் பொய்யுடையவனாக விளங்குதல் மாட்டான். ஏனென்றால் அவனுடைய மனம் தூய மனமாக இருக்கும், உண்மை மனமாக இருக்கும், இந்த உலக நலன் கருதிய மனமாக இருக்கும், ஒளி பொருந்திய அறிவை பெற்றவனாக அவன் விளங்குவான். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர், அவனுடைய வாழ்க்கை முறை என்பது பொய் தீர்ந்ததாக இருக்கும். பொய்யுடைய வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கை இருக்காது. அவ்வாறான பொய் தீர்ந்த வாழ்க்கையை ஒருவன் வாழுகின்ற பொழுதுதான் அவன் பிறருக்கும் எடுத்து காட்டானவனாக விளங்குவான். நாம் இன்னொருவருக்கு வழிகாட்டியாக விளங்குகின்றோம் என்றால் நாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தகுதி பெற்றவராக விளங்குதல் வேண்டும். நாம் பொய்யுடையவராக இருந்தால் பிறருக்கு மெய்யுடைய வழிகாட்டல்களை செய்தல் இயலாது. பொய்யுடைய ஒரு மாந்தன் இன்னொரு மாந்தனுக்கு நல்ல வழியை காட்ட மாட்டான். பொய்யான வழியை தப்பான வழியைத்தான் காட்டுவான். ஏனென்றால் இவன் பொய்யான வாழ்க்கை வாழ்கின்றவன், இவன் தப்பானவனாக இயங்குகின்றவன், வாழ்கின்றவன். இவனுடைய மனம் தப்பான மனமாக பொய்யுடைய மனமாக இருக்கிறது. இவனுடைய மனம் இருள் சேர்ந்த மனமாக இருக்கிறது. இவனுடைய மனம் கரவு மனமாக இருக்கிறது. இவனுடைய மனம் தூய்மை இல்லாத மனமாக இருக்கிறது, மாசுடைய மனமாக இருக்கிறது. அப்படியானவன் உலகத்திற்கு நல்வழி காட்டுதல் இயலாது. எனவே பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் இந்த நிலையிலே, அந்த பொய்யை தீர்த்த நிலையிலே வாழ்கின்ற ஒருவன் அவனுடைய வாழ்க்கை முறையை நாம் பின்பற்றுகிற பொழுது இந்த உலகத்திலே நாம் என்றென்றும் பாராட்டத்தக்க போற்றத்தக்க வாழ்க்கை வாழ்வோம். அந்த வகையிலே பொய் தீர்ந்த ஒழுக்க நெறியில் நாம் நிற்றல் வேண்டும். இங்கே மிக மிக முகாமையாக நாம் காண்பது பின்பற்றி செல்கிற வாழ்க்கை முறை. எதனை பின்பற்றி செல்லுதல் வேண்டும்? பொய் தீர்ந்த ஒழுக்க நெறிகளை பின்பற்றி செல்ல வேண்டும். ஒரு மாந்தனுக்கு மிக மிக முகாமையான ஒன்று வாழ்க்கையிலே நடைமுறையில் பின்பற்றுவதற்குரிய வழிமுறைகள் யாவை? தூய வழிமுறைகள், சரியான வழிமுறைகள். அந்த வழிமுறைகள் எப்படிப்பட்டவை வழிமுறைகள்? பொய்தீர்ந்த ஒழுக்க நெறிகள். எனவே நாம் பின்பற்றி செல்ல வேண்டிய வாழ்க்கை வழிமுறையைத்தான் வள்ளுவ பெருமான் இங்கு சொல்லுகின்றார். யாருடைய வாழ்க்கை வழிமுறை? பொறிவாயில் ஐந்தவித்தானுடைய, பொறிவாயில் ஐந்தவித்தானுடைய வாழ்க்கை வழிமுறை. அந்த வாழ்க்கை வழிமுறை எப்படிப்பட்டது? பொய்தீர்ந்ததாக இருக்கிறது, பொய்தீர்ந்த ஒழுக்க நெறியாக இருக்கிறது. எனவே இந்த இடத்தில் இன்னொரு பொருளையும் நாம் காண வேண்டியிருக்கிறது. தனி மாந்தன் மீது பற்று வைத்து ஒழுகுதல், அடுத்தது அந்த தனி மாந்தன் வாழ்ந்த உண்மையான தூய்மையான அந்த பாதை ஒழுக்க நெறிகளின் மீது அவற்றின் மீது கவனம் செலுத்தி அந்த வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை பயக்க வல்லது என்பதை அறிந்து அந்த வாழ்க்கை நெறியின்படி ஒழுகுதல். இந்த இரண்டிலும் மிக மிக சிறப்புக்குரியது, போற்றத்தகுந்தது வாழ்க்கை நெறியை பின்பற்றி ஒழுகுதலே. ஆனால் சிலர் அந்த வாழ்க்கை நெறியை பின்பற்றி ஒழுகுவதற்கு மாறாக தனி மாந்தன் மீது மட்டும் அதிகமாக கவனம் செலுத்தி அவர் மீது பற்றுதல் வைத்து அந்த உருவத்தின் மீது பற்றுதல் வைத்து தனி மாந்தரை மட்டுமே போற்றி கொண்டிருக்கிறார்களே ஒழிய அந்த மாந்தர்கள் இந்த உலகத்திற்கு
வழி விட்டு சென்ற, அந்த உலகத்திற்கு வித்திட்டு சென்ற, இந்த உலகத்தில் வித்திட்ட அந்த வழிமுறைகளை பின்பற்றி வாழ தவறி விடுகிறார்கள். எனவே இந்த தனிமாந்த வழிபாடு என்பதை விட இந்த இடத்திலே வாழ்க்கை நெறிமுறைகளே இங்கு உணர்த்தப்படுகிறது. யாருடைய வாழ்க்கை முறை? அந்த தனிமாந்தன் இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கை வழிமுறை. அந்த தனிமாந்தனை நாம் மதித்தல் வேண்டும், போற்றுதல் வேண்டும், பெருமைப்பட புகழ்தல் வேண்டும். அந்த பெருமைப்பட போற்றுகிற அதே வேளையிலே அவர்கள் எந்த அடிப்படையிலே இந்த உலக நலன் கருதி வாழ்ந்தார்களோ, அவர்கள் வாழ்ந்த அந்த பொய்தீர்ந்த ஒழுக்க முறையை நாமும் பின்பற்றி வாழ்தல் வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த குரல் உணர்த்தப்படுகின்றது. இந்த குரலின் வாயிலாக மிக தெளிவாக ஒன்றை நாம் இங்கு நாம் விளங்கிக் கொள்ளலாம். தமிழர்கள் இந்த உலகத்திற்கு மிகச்சிறந்த இறைநெறி கொள்கையை வகுத்தளித்தவர்கள். உலக மக்களெல்லாம் ஒரு காலத்திலே காட்டு விலங்காண்டியாக வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே தமிழர்கள் மட்டுமே இந்த உலகத்தில் இயங்குகிற இயக்கத்தை பற்றியும், இயவுளை பற்றியும், கடவுளை பற்றியும், இறைமை என்கிற அந்த சொல் உணர்த்துகிற உயர்ந்த மெய்ப்பொருள் உண்மையை பற்றியும் இந்த உலகத்திற்கு அறிவித்தவர்கள். அந்த தமிழர்களுடைய அந்த மீமிசை மேன்மை மிகுந்த உயர்ந்த சிந்தனைகளே உலகமெல்லாம் சென்று பரவியது. அதன் வாயிலாக உலக மக்களெல்லாம் தமிழருடைய அந்த மீமிசை சிந்தனையை கேட்டு அதை உணர்ந்து தாங்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆங்காங்கே இவற்றை பின்பற்றுகின்ற வகையிலே கொண்டு சென்றார்கள். எனவே இப்படிப்பட்ட உயர்ந்த இறைமை கொள்கைகளை உலகத்திற்கு வகுத்தளித்த தமிழர்கள், அந்த தமிழருடைய வாழ்க்கை நெறியை அடிப்படையாக கொண்டு தான் வள்ளுவ பெருமான் திருக்குறளை எழுதியிருக்கின்றார். எனவே இந்த குறளில் வள்ளுவர் உணர்த்துகிற செய்தி என்பது அப்படியான மாபெரிய மிக உயர்ந்த பொருளை தருகின்ற அந்த இறைமை சிந்தனையை உணர்ந்த சான்றோனை, அந்த வழிகாட்டிகளை நாம் அவர்கள் காட்டிய அந்த வழியில் பின்பற்றி அந்த ஒழுக்க நெறியில் நாம் ஒழுகுதல் வேண்டும், வாழ்தல் வேண்டும் என்ற அடிப்படையில்தான் இந்த குறள் உணர்த்தப்படுகிறது. இதன் வாயிலாக விரிந்து கிடக்கின்ற பெரும்பரவு பொருளை இங்கே சொல்லுவதை விட அந்த பெரும்பரவு பொருளை உணர்த்துகின்ற சான்றோனை சொல்லி, அவன் வாழ்ந்த வாழ்க்கை முறையை சொல்லி, அந்த வாழ்க்கை முறையை ஒழுகுதல் வேண்டும் என்பதனை வெளிப்படையாக சொல்லுகின்றார். பொறிவாயில் யாருக்கு இருக்கும்? மாந்தனுக்குத்தான் இருக்கும். எல்லாம் கடந்து நிற்கின்ற, எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிற, பேராற்றலாக விளங்குகின்ற பேரிறை பெரும்பரவு பொருளுக்கு பொறிவாயில் இருக்க வேண்டிய தேவையும் இல்லை. அது பொறிவாயிலை ஐந்து அடக்கியும் ஐந்து அவித்தும் இயங்க வேண்டிய தேவையில்லை. ஆசையும் உணர்வும் எதற்கு இருக்கிறதோ அது மட்டுமே அந்த ஐந்தையும் அடக்குதல் வேண்டும், அவித்தல் வேண்டும். அந்த மனம் என்கின்ற ஒன்று இருக்கின்ற ஒருவன் மாந்தன். எனவே தன் மனத்தை கட்டுப்படுத்துகின்ற தேவை மாந்தனுக்கு மட்டுமே இருக்கிறது. அதன் வாயிலாகவே அவன் பெரும்பரவு பொருளை இயற்கை எங்கும் புடைபரப்பி வீற்றிருக்கின்ற அந்த பேரியற்கையை உணர்ந்து கொள்கிறான். எனவே இங்கு மிக தெளிவாக மாந்தனையே வள்ளுவன், மாந்தருள் சிறந்தோரை, மேலோரை, சான்றோரை இந்த இடத்திலே வள்ளுவர் ஒரு எடுத்துக்காட்டாக விளக்குகின்றார் என்பதை நாம் மிக தெளிவாக இந்த இடத்திலே உணர்ந்து கொள்ள முடிகிறது. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்றென்றும் இந்த உலக மக்களால் போற்றப்படத்தக்க, பெருமைப்படத்தக்க, புகழ்ந்துரைக்கப்படத்தக்க வாழ்க்கையினை அவர்கள் வாழ்வார்கள். அவ்வாறு வாழ்தலின் வாயிலாக அவர்கள் இந்த உலக மக்களால் நினைக்கப்படுவார்கள், போற்றப்படுவார்கள். அவர்களுக்கு அவர்கள் புற உருவம் மறைந்து விட்டாலும் அவர்கள் வாழ்ந்த பொருளுடைய வாழ்க்கையின் வாயிலாக இந்த உலகத்தில் என்றென்றும் அவர்கள் நினைக்கப்படுவார்கள் என்கின்ற பொருளையே இந்த குறள் நமக்கு உணர்த்துகிறது. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார்.